மூன்று விதமான போஸ்டர்கள் வெளியிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றதோடு அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தில் ராஜுவின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் முதன்முறையாக விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். மேலும் இப்படத்தில் பிரபு, பிரகாஷ் ராஜ், சரத்குமார், குஷ்பு, ஷியாம், ஜெயசுதா, சங்கீதா, சம்யுக்தா, ஸ்ரீகாந்த் மற்றும் யோகி பாபு போன்ற பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கின்றனர். இந்த படத்தில் மகேஷ் பாபு கேமிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாகவும் ஏற்கனவே சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் இப்படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது வாரிசு படத்தின் இசையமைப்பாளர் தமன் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு விஜய் நடிப்பில் வெளியான யூத் படத்தில் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்த ஆழ்தோட்ட பூபதி பாடலை ரீமிக்ஸ் செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தளபதி விஜய், விவேக், சந்தியா, சிந்து மேனன் ஆகியோரது நடிப்பில் இந்த படம் 2002 வெளியானது. இந்த ஆழ்தோட்ட பூபதி பாடலை மணி சர்மா இசையமைத்திருந்தார். இதனை அடுத்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு நுழைவு வரி செலுத்த வேண்டும். அந்த வகையில் பல பிரபலங்கள் வெளிநாடுகளில் இருந்து சொகுசு கார்களை வாங்கியுள்ளனர். அதற்கான நுழைவு வரியை செலுத்தவில்லை என பல பிரபலங்களுக்கு வணிக வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியும் உள்ளது. கடந்த 2005 அமெரிக்காவில் இருந்து 63 லட்சம் மதிப்புள்ள BMW X5 காரை நடிகர் விஜய் இறக்குமதி செய்திருந்தார். ஆனால் அதற்கான நுழைவு வரியை விஜய் கட்டாததால் வணிக வரித்துறை செலுத்த நோட்டீஸ் அனுப்பியது. இதற்காக விஜய் நீதிமன்றத்தை நாடிய போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கு நுழைவு வரி விதிக்க மாநில அரசுக்கு உரிமை உண்டு என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் பிறகு 2019 நீதிமன்றம் கொடுத்த தேதியில் காருக்கான 7,98,75 ரூபாய் நுழைவு வரி விஜய் செலுத்தியிருந்தார். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் குறித்த நேரத்தில் வரியை செலுத்தாததால் அபராதமாக 30,20,609 ரூபாய் செலுத்த வேண்டும் என 2021 இறுதியில் மீண்டும் வணிக வரித்துறை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தளபதி விஜய் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் இதே கோரிக்கையுடன் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்குக்கான தீர்ப்பை நீதிபதி வழங்கியுள்ளார். அதாவது தளபதி விஜய் இறக்குமதி செய்த காருக்கு 2019 ஜனவரிக்கு முன்பு முழு வரியை செலுத்தி இருந்தால் அபராதம் விதிக்கக்கூடாது. அதுவே ஜனவரிக்கு பின்னரும் நுழைவு வரியை முழுமையாக செலுத்தாமல் இருந்தால் அபராதம் விதிக்கலாம் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் இறக்குமதி கார்களுக்கு நுழைவு வரி செலுத்த வேண்டியது கட்டாயம் எனவும் நீதிமன்ற அமர்வு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பண்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.